ஓம் சாந்தி. 16/1/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்படி நடந்து செல்லுங்கள். இல்லையெனில் மாயா உங்களை ஒன்றுமில்லாதா ஏழையாக ஆக்கிவிடும். இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றம் தருகின்றன. இவற்றிடம் மிக எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை மாயா அதிக விக்கர்மங்கள் செய்ய வைக்கிறது? எப்படிப்பட்ட குழந்தைகளை மாயா அதிகமான விக்கர்மங்கள் செய்ய வைக்கிறது? யக்ஞத்தில் விக்ன ரூபமாக இருப்பவர் யார்? பதில்: யாருக்கு தன்னை பற்றிய அகங்காரம் உள்ளதோ மாயா அவர்களை அதிக விக்கர்மங்கள் செய்ய வைக்கிறது. மாயா அத்தகைய குழந்தைகள் மூலமாக அதிகமான பாவ கர்மங்கள் செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்ட போலி அகங்காரம் உள்ளவர்கள் முரளியும் கூட படிக்க மாட்டார்கள். அதுபோல் அலட்சியமாக இருப்பதால் மாயா அடி கொடுத்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிடுகின்றது. யாருடைய புத்தியில் பர சிந்தனையின் விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் விக்ன ரூபம் ஆகின்றனர். இது மிக கெட்ட பழக்கமாகும். ஓம் சாந்தி. தூய்மையான பரந்தாமத்தில் இருந்துதான் நீங்கள் கீழே இறங்கி தற்சமயம் சங்கம யுகத்தில் இருப்பதால் ஞானத்தின் மூலம் இதை அறிந்துள்ளீர்கள். நாம் தூய்மையான ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருந்து நடிப்பதற்காக இங்கு இறங்கி வந்துள்ளோம் என்பதை இந்த ஞானத்தின் மூலமாக இப்போதுதான் அறிந்துள்ளோம். தியானமும் யோகமும் முற்றிலும் வேறுபட்டவை. தியான் அப்படின்னா டிரான்ஸ்ல போறது. யோகம் அப்படிங்கிறது எண்ணங்கள் மூலமாக பாபாவோட பேசுவது. நினைவு இருக்கு, கான்சியஸ் இருக்கு, அவரோட பேசுவது. டிரான்ஸில் போவது என்பது சுத்தமாக இவை அனைத்தும் மறந்து காட்சியை பார்ப்பது. யோகம் என்றால் நினைவு. டிரான்ஸில் போவது யோகம் என சொல்லப்படுவதில்லை. டிரான்ஸில் செல்பவர்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை மாயாவும் அதிகமாக தாக்குகிறது. அவர்கள் மீது மாயாவும் அதிகம் போராடுகின்றது. அதனால் இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை பற்றி அறியாத நிலையில் இருக்க வேண்டும். பாபா ஆரம்பத்திலிருந்தே தாய்மார்களை நிமித்தமாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் கலசமும் கூட தாய்மார்களுக்கு தான் கிடைக்கின்றது. வந்தே மாதரம் என பாடப்பட்டுள்ளது. பாபாவும் கூட மாதர்களின் கமிட்டி ஒன்றை அமைத்தார். அவர்களிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார். பெண் குழந்தைகள் நம்பிக்கைக்குரியவர்கள். ஆண்கள் அதிகமாக தோற்றுவிடுகின்றனர், திவாலாவாக ஆகிவிடுகின்றனர். ஆகவே பாபாவும் கலசத்தை தாய்மார்கள் மீது வைக்கிறார். குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி நடக்காமல் பாபாவிடம் உத்தியோகத்தை வையுங்கள். இதன் மூலம்தான் சத்துவ பிரதானமாக ஆக முடியும். பாபாவுடைய குழந்தையான பிறகு அவரிடம் நினைவு தொடர்பு வைக்கவில்லை என்றால் உடனே கீழே விழுந்து விடுகின்றனர். தொடர்பே விட்டு போய்விடுகிறது. ஏனென்றால் பழைய உலகம் நினைவு வந்துவிட்டது. இப்போது பாபா சொல்கிறார், இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. உங்களுடைய மனதை சொர்க்கத்தின் பக்கம் ஈடுபடுத்துங்கள். உலகத்தில் சரித்திர பூகோளம் திரும்பவும் அப்படியே நடைபெறுகிறது. எனவே சுய தரிசன சக்கரதாரியாகி அமர்ந்திருங்கள். உலகில் யாருமே
இத்தகைய ரகசியத்தை அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருப்பதால் நீங்கள் பல கோடிக்கு அதிபதியாவீர்கள். பாபாவிடம் ஞானம் முழுவதும் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களிடமும் கூட முழுமையான ஞானம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கர்மத்தை நான் செய்கின்றேனோ அதையே மற்றவர்களும் செய்வார்கள். நான் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் படிக்க மாட்டார்கள். மற்றவர்களை விஷ செய்வதற்கு நான் ஒரு கருவியாகவும் ஆகிவிடுகிறேன். ஆகவே இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை, கவனமாக இருக்க வேண்டும். பாபா சொல்கிறார், ஏதாவது பிரச்சனை என்றால் பாபாவிற்கு ரிப்போர்ட் செய்யுங்கள். சீர்திருத்துபவரோ ஒரே ஒரு தந்தைதான். சதா தந்தைக்கு செய்தி எழுதி கொண்டே இருக்க வேண்டும். வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா சொல்கிறார், ஞானத்தை பற்றி அதிகம் சிந்தனை செய்ய வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ள முடியும். இதில் பைசா முதலியவற்றின் விஷயமும் கிடையாது. யாரும் பட்டினியால் சாக மாட்டார்கள். எவ்வளவு பாபாவிடம் சேமிக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு பாக்கியம் உருவாகின்றது. ஞானம் மற்றும் பக்திக்கு பிறகு வைராகியம். வைராகியம் என்றால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டியுள்ளது. தன்னை பற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், தன் மீது மிகுந்த கட்டுப்பாடு வைக்க வேண்டும். ஸ்ரீமத்தில் ஒருபோதும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த ஒரு விதிமுறைக்கு புறம்பான காரியமும் செய்யக்கூடாது. இரண்டு, அந்தர்முக்தவாகி ஒரு பாபாவிடம் புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற பழைய உலகத்திடம் எல்லையற்ற வைராக்கியம் வைக்க வேண்டும். புத்தியில் இருக்க வேண்டும், எத்தகைய கர்மத்தை நான் செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற கவனம் இருக்க வேண்டும். வரதானம், சொமால் என்ற ஆசனத்தில் அமர்ந்து மாயாவை சமர்ப்பணம் செய்விக்கக்கூடிய சிரேஷ்டமான சொமானுதாரி ஆகுக. சுய அபிமானம் என்ற ஆசனத்தில் அமர்ந்து மாயாவை சமர்ப்பணம் செய்ய வைக்கக்கூடிய சிரேஷ்டமான சுமாந்தாரி ஆகுங்கள். விளக்கம், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவில் இருப்பதே சங்கமிகத்தின் அனைத்து விட சிரேஷ்டமான சுமானாகும். எவ்வாறு ஒரு பெரிய அதிகாரியோ அல்லது ராஜாவோ தனது சுய மரியாதை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்றால் பிறரும் கூட அவருக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஒருவேளை சுயம் தான் ஆசனத்தில் இல்லை என்றால் அவரது கட்டளையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுபோன்று நீங்களும் கூட சுமானதாரியாகி தனது சிரேஷ்டமான சுமான் என்ற ஆசனத்தில் வீற்றிருந்தீர்கள் என்றால் மாயா உங்களுக்கு முன் சமர்ப்பணமாகிவிடும். மாயா உங்களுக்கு முன்பாக வந்து சமர்ப்பணமாகிவிடும். ஆகவே சுமானதாரியாகுங்கள். சுய மரியாதை எனக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். ஸ்லோகன், சாட்சி ஸ்திதியில் இருந்து தில்லாராமின் துணையை அனுபவம் செய்பவர்களே லவ்லீன் ஆத்மா ஆவார்கள். சாட்சியான நிலையில் நிலைத்திருந்து கொண்டு தில்லாராம் பாபாவினுடைய துணையை அனுபவம் செய்யக்கூடியவர்களே அன்பில் மூழ்கிருக்கும் ஆத்மாக்கள் ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.